வணக்கம் மாட்டி சேனல் கைஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க கைஸ், கண்டுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து நேற்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து டே 2 எபிசோட் 3. ஸோ நேற்று வந்து நிறையவே நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ நிறைய பேர் நல்ல அந்த ரேசிசம் பற்றியும் நிறைய பேர் சொன்னாங்க, அதாவது மெயினாக வந்து நிஷாக்கு அவங்க சொன்னாங்க. ஸோ வந்து பார்க்கும்போது நம்ம ஸோ நேற்று வந்து அந்த எப்போதுமே வந்து அந்த சுரேஷ் சக்கரவர்த்தி அவருக்கு சண்டை வரும்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சண்டை வந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அனிதா சம்பத் அண்டு சுரேஷ் சக்கரவர்த்தி ரெண்டும் வந்து இந்த மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நியூஸ் நீங்கள் கொஞ்சம் வாசித்து காமிக்கணும்ல, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். அனிதா சம்பத் அவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே வாசித்து காட்டினாங்க. ஸோ அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, எனக்கு வந்து நியூஸ் ரீடர்ஸ் அதாவது பக்கத்தில் போகவே பிடிக்காது, ஏன்னா வந்து அவங்க அதாவது வந்து எச்சி அவங்களுக்கு வந்து அதாவது சிலையை வந்து ஸ்ப்ரே ஆகும் தெரிக்கும். ஸோ அது வந்து மாதிரி அது அந்த டைமில் ரொம்பவே இன்அப்ரோப்ரியேட்டாக இருந்துச்சு ரொம்பவே. அதுக்கப்புறம் வந்து அனிதா சம்பத் கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் பர்சனாக எடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன், அதாவது நம்ம க்ளோஸ் சர்க்கிள் இல்லைனா ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன் போய் பார்க்குறோன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அப்புறம் அதாவது அடுத்த நாள் காலையில் வந்து கூட இந்த மாதிரி சண்டை போட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசுறது பிடிக்கல சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நார்மலாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது வந்து ஹவுஸ் மேட்ஸ் வந்து இது இந்த விஷயம் அந்த ஃபைட்டு போயிட்டுருக்கும் போதே அவங்களும் வந்து நல்லா அலர்ட் ஆகிட்டாங்க போட்டுருக்கு. ஸோ யாருமே கண்டுக்கல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை பண்ணுறது, அவங்க பேசிகிட்டு இருக்குது, அப்புறம் டீ போடுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து யாரும் அவ்வளோ பெருசாக கண்டுக்கல. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் போக போக தான் இந்த மாதிரி ஃபைட்ஸ் நிறைய வரும். அப்புறம் வந்து கேமரா இருக்கிற மறந்துடுவாங்கன்னே சொல்லலாம் நம்ம வந்துட்டு. அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஷிவானிக்கு வந்து நிறைய அட்வைஸ் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஹார்ட் ப்ரோக் அந்த சிம்பிள் அதாவது அந்த ஸ்டிக்கர் கொடுத்தோடனே வந்து அது நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ வந்துட்டு நீயாவே இருந்த, ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இவர் ஆரி வந்து அவர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி அவர் ரொம்ப குட் ஷோவில் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி பிளாங்கெட்லாம் வந்து கொடுத்தாரு, அவரே வந்து போத்து விட்டாரு. ஸோ அதுவே நல்ல ஒரு விஷயம், ரொம்ப குட் ஷோவில் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். இந்த மாதிரி ஷிவானி வந்து அட்வைஸ் பண்ணார், ஏன் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நீ போடுற அதோட மோட்டிவ் என்னான்னு கேட்டார். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ நல்லாவே அவர் நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு நல்ல பர்சனாக வந்து தெரிஞ்சார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வந்து பாலா வந்து அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிவானிக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட் மாதிரி ஆனார், அப்புறம் வாக் இந்த மாதிரி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சது. ஸோ ஓகேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பிக் பாஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட இந்த மாதிரி சில விஷயங்கள இப்போ ஷேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு எப்போவுமே நடக்கிற விஷயந்தான். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் சான்ஸ் கிடச்சிது, அதில் ரொம்பவே நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களோட இதெல்லாம் அவங்களோட ஹார்ட் டைம்ஸ் அவங்களோட அதாவது வந்து எப்போதுமே வாழ்க்கையில் எப்போதுமே வந்து நீங்கள் வந்து மேலே மேலே போயிட்டுருக்க மாட்டிங்க, கண்டிப்பாக வந்து கஷ்டங்கள் வரும். ஸோ அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து நிஷாக்கு அவங்க சொன்னது வந்து ரொம்பவே ஒரு கரெக்டான விஷயம் வந்து எப்படின்னா, எப்போவுமே பிளாக் பீப்புள் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம ரேசிசன் ஃபீல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க, சொசைட்டி தான் வந்து அவங்கள அப்படி ஃபீல் பண்ண வைக்கிது. ஸோ அதுவே ஒரு நல்ல அது உண்மையான விஷயம், 100% ட்ரூ தான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்பவே குட் கேரக்டர், அப்புறம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி எடுத்துக்கோ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, வந்து ஸ்போர்ட்டிவாக கூட இருப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டருங்க அவங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அந்த பிளாக் அந்த ஒரு கலரை வச்சே ரொம்பவே காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து யாருமே வந்து ப்ரொபோசல்லாம் ஒன் பண்ணல, ஸோ அந்த மாதிரி கூட யாரும் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்களோட சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த எப்படின்னா வந்து பிளாக் வந்துட்டு நீங்கள் வந்து எப்படின்னா பிளாக் அதுவும் பொண்ணாக பிளாக் பொண்ணு அதாவது பிறந்தாலே வந்து ரொம்பவே அதாவது ரொம்ப சொசைட்டியில் வந்து ரொம்ப இது ஃபேஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு மேரேஜ் அப்போ கூட இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வேணாம் அவாய்ட் பண்ணாங்க. ஸோ அதுவே ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்துட்டு நிறையா அவங்களோட குழந்தைய பற்றி சொல்லியிருந்தாங்க, ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து அவங்க வந்துட்டு இந்த மாதிரி என்னென்னா ஒரு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் பார்த்துட்டாங்க, நிறையா கேள்விப்பட்டாங்க. ஸோ ரொம்ப அடிபட்டானே சொல்லலாம் வந்து, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்லி எடுத்துப்பாங்க, யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது நினைக்கிறாங்க. ஸோ அது நல்ல கேரக்டர் சொல்லியிருந்து நம்ம நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் ஏன் பேசுகிறேன்னு வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பிக் பாஸ் வந்து தோணும் மைண்டுக்குள்ளே மாதிரி கேட்டிருப்பீங்க வந்து, ஏன் எஜுகேஷன் வீடியோ தான் போட்டிருந்தா நல்லா போயிட்டு இருந்தது, ஏன் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கான்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில விஷயங்கள் சில பீப்புள்கிட்டருந்து கற்றுக்கிறது வந்து ஒரு நல்ல நல்ல விஷயம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வந்துட்டு அந்த 1 hour கண்டென்ட் வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு 5 minutes சொல்கிறதே, ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் வந்து நிறைய இது கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன நடக்குது. ஸோ பீப்புள் வந்து அந்த அதாவது செலிபிரிட்டிஸ் வந்து அந்த ரியாலிட்டி அதாவது அவங்களோட ட்ரூ ஃபேஸில் என்னென்ன தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ ஸோ அவர்தான் கைஸ். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ கூட வேணும் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களோட இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ ஸோ பாய் கைஸ், டேக் கேர், ஸ்டே டியூன்ட் அண்டர் நெக்ஸ்ட் வீடியோ.